இஸ்லாத்தை பொறுத்தவரை உலகத்திலே பிறந்துவிட்ட எந்த மனிதராக இருந்தாலும் சரிதான், அவர் முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும், எந்த குலத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், எல்லோரையுமே சகோதரர்கள் என்று சொல்கிறார். ஒரு குர்ஆனிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எல்லாருமே சகோதரர்கள் என்று சொன்ன பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுல நம்ம
அவரிடத்தில் ஒரு புக்கு ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த புக்கில் என்னென்ன நம்பிக்கை
எப்படி தெருவுல போகும் பொழுது நடந்து போகும் பொழுது பலவாத அன்னியில பார்த்து கொண்டே போகாதீர்கள், பூமியை பார்த்த வண்ணமாக போங்க, அந்நிய பெண்களை பார்க்காதீர்கள். இப்படி ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாத்துறையை நமக்கு எடுத்து தந்திருக்கிறாங்க. சிராத்தை பொறுத்தவரையில ஒன்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறை இன்னொரு என்ன கிடையாது அது குர்ஆன் ஷரீஃப். ஏன்னா குர்ஆனை நாம் அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அதை பற்றி இரண்டு விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் தத்துவ குர்ஆன் இங்கே உங்களுக்கு தரப்படும். இந்த குர்ஆனினுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா குர்ஆன் இறங்கி 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 16 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா அந்த குர்ஆனை நாம் புரட்டி பார்ப்போமே ஆனால் இன்று ஏதாவது விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த விஞ்ஞான உண்மை குர்ஆனிலே இருக்கும். அஜிப்பு ஏன்னா குர்ஆன் என்பது நபிய நாயகத்தினால் இயற்றப்பட்ட ஒரு வார்த்தை இல்ல, ஒரு கலாம் இல்ல, நபிய நாயகம் பேசிய பேச்சு இல்ல, நபிய நாயகத்தினால் இயற்றப்பட்ட ஒரு புத்தகம் இல்ல. ஏன்னா முகமது நபிக்கு அதாவது எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, அவர் ஒரு உண்மை நபி, எழுத படிக்க தெரியாத நபி உண்மை நபி. ஆனா அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப அந்த அல்குர்ஆன் ஷரீஃப்ல 6666 வசனங்கள் இருக்கிறது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இன்றைக்கு அறிவியலாக இருக்கட்டும், புவியலாக இருக்கட்டும், விலங்கியலாக இருக்கட்டும், மண்ணியலாக இருக்கட்டும், தாவரவியலாக இருக்கட்டும், எந்த கலைகளாக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாக ஆய்வு செய்து 100% இது உண்மைதா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த செய்தியை கொண்டு வந்து நம்ம குர்ஆனிலே பார்ப்போமையானால் அந்த குர்ஆன் அந்த செய்தி எந்த அளவுக்கு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய உடம்புல அதாவது கை ரேகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்துல எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் சரிதான் ஒவ்வொருத்தருடைய கைரேகம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். தனித்தனியாக ரெண்டு பேருக்கு ஒரே கைரேகை இருக்காது. அதனாலதான் கைரேகையை வைத்து கண்டுபிடிக்கிறான். குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொழுது கைரேகையை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். கைரேகை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்ற உண்மை இன்னி போனா இன்னி போன ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலாகவே அது குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையினுடைய ஒவ்வொரு மனிதருடைய கைரேகையும் தனித்தனியாக இருக்கும். அவர்களுடைய கைரேகை அவர்களுடைய கைரேகையை வைத்து ஒவ்வொரு மனிதரும் தனித்தனியாக மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு உயர்ந்த ஒரு வசனம் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படும் ஒரு விஷயம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கிறது கிடையாது. அது ஒரு மனிதனுடைய வார்த்தையா இருக்க முடியாது, அது ஒரு இறை செய்தியாகத்தான் இருக்க முடியும். இன்னும் ஒரு வார்த்தையை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்ப நம்ம உடம்பு இருக்கிறது, நம்மளுடைய உடம்பு முழுவதும் தோலினால் மூடப்பட்டிருக்கிறது. இப்ப யாராவது ஒருத்தர் ஓங்கி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்தால் வலிக்கிறது, வலியை உணர்வது எது? கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதர்கள் ஆய்வாளர்கள் கருத்து வைத்தது என்ன சொன்னா வலியை உணரக்கூடியது மனிதனுடைய மூளை தான். மூளை தான் உணருது, தோல் உணர்றது கிடையாது. அடிச்ச உடனே தோல் தகவலை சொல் மெசேஜ் கொண்டு போய் மூளையிலே செலுத்துகிறது. மூளை அதனை உணர்ந்து ஒவ்வொரு ஆள் அடிச்சிட்டாரு வலிக்கிறது என்று மூளை தான் உணர்கிறது என்று ஒரு 200 ஆண்டுகளாக ஆய்வாளர்கள் கருத்து வைத்திருந்தார்கள். ஆனா இன்று மனிதர்கள் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் வலியை உணர்வது மனிதனுடைய தோல் தான், தோலில் தான் வலி உணரக்கூடிய நரம்புகள் திசுக்கள் தோலில் தான் இருக்கிறது என்று கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளாக மனிதன் கண்டுபிடித்திருக்கிறார். அதனாலதான் உடம்புல ஏதாவது தீக்காயம் ஏற்பட்டுருச்சு சொன்னா டாக்டர் போங்க, டாக்டர் என்ன செய்வார் தெரியுமா, ஒரு ஊசியை வச்சு லேசா குத்துவார், லேசா குத்த வலிக்கு தான் கேட்பார். லேசா குத்தனோட வலிக்குதுன்னு சொல்லு சொன்னா அப்போ தோல் டேமேஜ் ஆகல, அது வேற கலர் தான் மாறி இருக்கு, அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவார். லேசா குத்தி வலிக்கிறா கிடைக்கிறா வேகமா குத்துவார், வலிக்குது அவன் மேற்கொண்டு தெரிஞ்சு போச்சு உள்ளக்குள்ள சதை வந்து நல்லா இருக்குது. அவன் எவ்வளவு ஆழமாக போகும்போது வலிக்கிறதோ அவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கிறது டாக்டர் கண்டுபிடிப்பார். இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படும் ஒரு விஷயம் மனிதன் மரணித்து விட்டால்
மார்க்கெட் அந்த உரிமையாக உங்க ஃப்ரெண்டு அவர் சொன்னாரு அதுல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுக்கு போய் அந்த டிராப்ல இருந்து ஒரு கவர் போடுவாங்க கவர் பண்ணி இதை வச்சுக்கோங்க அதுக்கு ஏதாவது ஏழு நெஞ்சவர்கள் ஏதாவது கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு அதுல யாரும் தேவை பார்த்தாரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டு 2 500 ரூபாய் நோட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 100 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு இன்னொரு கிட்டத்தட்ட அது ஒரு 3000 ரூபாய் பெருமானே ஒரு நோட்டுக்கு இறங்கிய ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்து ஏழு பெரிய கொடுத்து கணக்கு
நம்புற அதுபோல் நமக்குள்ள ஒரு சகோதர
ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒரு சகோதரர் நம்ம எப்பவுமே இருக்கணும். அதை நம்ம வந்து எல்லா பொன்மொழிகள் எல்லாத்தையும் நம்ம பின்பற்றி நல்ல முறையில வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நோன்புக்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் நன்றியை கூறி எனது சார்பாகவும் அனைவருடைய சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெற்று நன்றி வணக்கம். நேற்று வரை அடிமை என்று தூற்றப்பட்டவர்
மாதிரி இருந்தார். மிஸ்ராத்துல நாங்க நம்பக்கூடிய ஒன்று என்னன்னா, நபிகள் நாயகம் மேகராஜிக்கு சென்றார்கள், ஏழு வானத்தை தாண்டி போனாங்க, சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள் அப்படிங்கிற எங்க நம்பிக்கை. சொர்க்கத்துக்கு போகும் பொழுது விலாவுடைய காலடி சத்தத்தை எனக்கு முன்னால் கேட்டேன்னு சொல்லுகிறார். ஆனா ஒரு மிக்ரோ அடிமை, கருப்பு நேர அடிமை, மக்களால் தூக்கப்படுகிற அடிமை எனக்கு முன்னால் சொர்க்கத்தை வருகிறார் என்று முகமது நபி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திலே நிறத்தாலோ குணத்தாலோ எந்த வேறுபாடும் கிடையாது. தாயிலாம் முகமது சொல்லுவாங்க கனிமா சொல்லிட்டா நம்ம பள்ளிவாசல முதல் சொல்ல இமாமுக்கு பின்னாடி நீங்க என்ன சொல்லுவா, யாரு நீங்க முன்னாடி கூடாது பிரிசவோ நாங்க பாக்குறோம். சமீபத்துல நம்ம ஊர் பக்கத்திலேயே சமீபத்துல இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபர் எங்களையோ உட்கார வச்சுட்டு அவர் இதே மாதிரி பயார் பண்றாரு. நீங்க எல்லாம் என்னங்க இப்படி இருக்கிறீங்க, எப்படி இஸ்லாத வைத்து கொண்டு இப்படி எல்லாம் சேட பண்றீங்க, இந்த இஸ்லாத எவ்வளவு பெரிய அழகான பொக்கிஷன் எல்லாம் இருக்கிறது என்று ஒரு மாதம் ரெண்டு மாதத்திற்கு முன்னாலே இஸ்லாத்துக்கு வந்தவர் கூட மெம்பர் படியில் ஏறி நின்று கொண்டு மற்ற முஸ்லிம்களை உட்கார வைத்துக் கொண்டு பயார் செய்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திலே ஏற்றத அளவுக்கு ஒரு காலம் அதை அதாவது ஏற்க முடியாத ஒன்று நம்ம இஸ்லாம் சாட்டையை கொண்டு. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நான் சொன்ன மாதிரி இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லாமே நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதை நம்ம விளக்கி இருக்கிறோம் உணர்வுபூர்வமாக. நான் விளக்கிறது காட்டி ஒரு உதாரணம் சொல்றேன். கசாப் கடை இருக்குது, நம்ம ஆட்டுக்கறியோ அல்லது ஒரு கோழி இறைச்சியோ மாட்டுக்கறியோ வாங்குறதா இருந்தா யாராக இருந்தாலும் சரிதான், வாய் கடைக்கு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. வாய் கடை, வாய் கடை வைக்கிறது தெரியாது. கூடுமானவர சகோதரர்கள் கூட அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அற்புதத்துக்கு ஒரு முறை இருக்கு. அதுக்கு அற்புதம் நபிகள் நாயகம் அதை கூட சொல்லி கொடுத்தாங்க. ஏன் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ஆட்டை அற்புதமாக இருந்தால் அதனுடைய கழுத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், அதனை நல்ல கூடிய கட்டியை வைத்து நன்றாக அறுங்கள், அதனுடைய உணவு குழாயை இரத்த காலம் எல்லாமே முழுமையாக அறுக்கப்பட வேண்டும். ஏன் அறுக்கப்படணும், உணவுல உள்ள இரத்தம் எல்லாமே வெளியே வரணும். ஏன்னா இரத்தம் என்பது உடம்புக்கு அதாவது மனிதனுக்கு நோய் தரக்கூடிய ஒரு கிருமி. அது உடம்புல தங்கி விட்டால் செத்த பிராணி சாப்பிடக்கூடாது. டாக்டர் போய் கேளுங்க, செத்த பிராணி சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது, இரத்தம் உள்ளே தங்கிடுச்சு. அது மாமிசத்தை இருந்தாலே கலந்ததுனால அந்த மாமிசத்தை சாப்பிட விஷாது வெளியாக்குனதுனால அங்கிருந்து சுத்தம் செய்யப்பட்ட அந்த மாமிசோ மனிதர்களுக்கு விட்டமின்களாக புரோட்டீன்களாக மாறுகிறதை தவிர இருமையாக ஆவது கிடையாது. இது நம்ம நம்ம கண்டு பிடிச்ச ஒரு ஒன்று அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபிக்கு அறிவித்து முஹம்மது நபியினால் வழிகாட்டப்பட்ட ஒரு முறைதான். இதே மாதிரி பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான், ஒரு இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த அடிப்படை ஒன்றுதான். இதனை தங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் இந்த தலித் மதர் குர்ஆன் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தயவு செய்து கொஞ்சமாக புரட்டி பாருங்க. இப்ப முதலாவது முதல் பக்கம் நீங்க புரட்டினீங்கன்னு சொன்னா சூரத்தில் பார்த்து நான் ஆரம்பிக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் என்றால் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்று கூறும், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அப்படி என்ன இருக்கோ உலகத்துல எந்த நல்ல செயல் செய்தாலும் அதை அல்லாஹ் தான் செய்கிறான். இப்ப கடவுளோட இணைத்து விட்டால் நாளைக்கு மனசு யாரும் வந்து நான் உனக்கு அதை செஞ்சு தெரியுமா, நான் உனக்கு இதை செஞ்சு அப்படி பெரும்பு பாராட முடியாது. அல்லாஹ் நாட்டு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அவர்தான் புகழணும் என்ற ஒரு சமத்துவத்தை குறிக்கக்கூடிய முதலாவது வசனமே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்கிறேன். அந்த பாத்தியா சூரா விட்டுட்டு அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிப்பீர்களா, சூரத்து பக்கரா மாடு என்ற அத்தியாயம் அதனுடைய முதலாவது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கும். அலிஃப் லாம் மீம் லா ரைப ஃபீஹி அப்படினு. லா ரைப ஃபீஹி என்ன தெரியுமா, இந்த வேதத்திலே எந்த சந்தேகமும் இல்லை. எந்த புத்தகத்திலே சொல்லப்படாத ஒரு வார்த்தை யாரா சொல்ல முடியுமா, இந்த ஒரு புத்தகத்தை எழுதி இதுல எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தை சொல்ல முடியாது. நீ சமச்சீர் கல்வி வந்திருக்கிறது, ஒரு பழைய புத்தகம் இங்கே போயிடுச்சு, இது புது புத்தகம், இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னால வேற புத்தகம், வர வர மனிதனுடைய வாழ்க்கை மாற மாற மனிதர்களால் எழுதப்படக்கூடிய புத்தகங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை பண்ணுவது இப்ப நாம அறம் செய்ய முடியாது. ஆனா 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று உலகம் எனக்கு நாகரிகம் என்று சொல்கிறதோ அந்த நாகரிகத்தை போதிக்கிறது. இன்னும் ஒரு 50 வருஷங்களேட்டும் 100 வருஷங்களேட்டும் அப்போது உலக மக்கள் எல்லோரும் எதை நாகரிகம் என்று சொல்கிறார்களோ அதனை இந்த ஒரு நாள் போதி. ஆனா நாகரிகம் என்பது பிறருக்கு சொல்லி தரக்கூடாது, தலி தரக்கூடிய தரக்கூடாது. மீன் மெய்மை என்னன்னா, நம்மால் நாவாலோ அல்லது கையாலோ அல்லது காலாலோ சொல்லாலோ எண்ணத்தாலோ பிறருக்கு கொள்ளை தரக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சாந்தி சமாதானம். இந்த அளவிற்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள், இந்த பூண்டு இருக்கிறதல்லவா, பூண்டை சாப்பிட்டால் வாய் நெது ஒரு தவறு வாடி ஒரு மல்லவா, அந்த
வாடகை மூலமாக கூட பிறகு சொல்லி கொடுத்தாரு என்று சொன்னாரு. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுவாரு, இஸ்லாத்தை பொறுத்தவரை தாடிய வளருக்கேன், மீசையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இஸ்லாத்துல உள்ளது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கிடையாது, பார்த்தது கொஞ்சம் சாப்பிட்டா தெரியும், ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர்கள் செல்வ விநாயகம் அவர்களுக்கு அதற்கு அவர்கள் வருவார். ஆணைக்குடி சப்பா நிறுவனத்தின் மேனேஜர் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.